இல்லாச்சடி நமக்கு சொல்றதா முக்கியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோறு நமக்கு சொல்றதா முக்கியம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் வறுவல் ஆனால் இந்த மீன் வறுவல் ஜென்ரலாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்காது இதை பற்றி நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க இது செம்ம ஈஸியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் செஞ்சிடலாம் அப்படி என்ன மீன் வறுவல் அப்படின்னு தானே கேட்குறீங்க சரி வாங்க பார்க்கலாம் இதுக்கு 8 மணி நேரம் ஆகுது மினிமம் குழம்பில் மீன் குழம்பில் ஊர்ன குழம்பு மீன் பீசஸ் நமக்கு வேணும் இப்போது ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் அதிகம் சேர்க்க தேவை கிடையாது ஆயில் சூடானதுக்கப்புறம் 2 வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுற போகிறேன் அது பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடுவோம் இதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்க வேண்டியது தான் குழம்புல ஊறின மீன் அட்லீஸ்ட் 1-8 hours ஆகுது ஊறியிருக்க மீனாக எடுத்துக்கோங்க அதே போல் மீன் வந்து கொஞ்சம் கெட்டியான மீனாக இருக்கணும் ஈஸியாக உதிர்ற மாதிரி இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராசஸ் கிடையாது ஸோ நான் ப்ராசஸை ஸ்பீடாக சொல்லிடுறேன் இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் நிறைய பேசலான் இருக்கேன் ஸோ இதில் கொஞ்சோன்னு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த மீனுக்குள்ளாரே ஏற்கனவே மஞ்சத்தூளோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் இருக்கும் ஸோ நான் கொஞ்சோட மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன் மேலாக தான் தூவி விட்டுருக்கேன் அப்போ தான் அந்த மீனில் ஒட்டி கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் நான் மீனை திருப்பி போட்டும் இந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் மிளகு பொடியும் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் நான் கரம் மசாலா சேர்க்கும் போது ஷூட் பண்ண மறந்துட்டேன் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் வறுத்துற வேண்டியது தான் ஸோ இது ஜென்ரலான ஒரு மீன் வறுவல் மாதிரி தானே இருக்க போகுது அப்படின்னு இதுக்கே இவ்வளோ பில்டப் அப்படின்னு நினைக்காதீங்க இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜென்ரலாக இது வந்து குழம்பு மீன் அப்படின்றனால நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ இதில் நம்ம மசாலா சேர்த்து வறுக்கும் போது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாகிடுது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக மீன் வறுத்தோம்னா அவுட்டர் லேயர் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பட் உள்ளே இருக்க ஃப்ளெஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாண்டாக தான் இருக்கும் நம்ம வறுத்த உடனே சாப்பிட்டோம்னா அந்த ஃப்ளெஷ்குள்ளார ஒரு உப்பு டேஸ்ட் கூட நமக்கு பெருசாக தெரியாது ரொம்ப ரொம்ப பிளாண்டாக தான் இருக்கும் பட் இந்த ஃபிஷ் ஃப்ரையில் அவுட்டர் க்ரஸ்ட்டை விட உள்ளே இருக்க ஃப்ளெஷ் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு புளிப்பு உப்பு காரம் எல்லாமே அந்த ஃப்ளெஷ்குள்ளே இறங்கியிருக்கனால இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் ஒரு 3-4 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் இதை வந்து வறுத்தேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா ஒரு அளவுக்கு தெரியும் இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து தூவி விட்டுக்கிறேன் இதில் வந்து நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் அதெல்லாம் ஒன்றும் சேர்க்க தேவை இருக்காது ஏன்னா ஏற்கனவே மீன் வந்து புளியில் ஊறியிருக்கனால கொஞ்சம் டேங்கியாக தான் இருக்கும் அதுக்கும் மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இது எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ இனிமேல் மீன் குழம்பு வச்சிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டே இந்த ஃபிஷ் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அட் த சேம் டைம் ஈஸியான ரெசிபீஸ் நிறைய வேணும்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாதீங்க இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோறு நமக்கு சோறு தான் முக்கியம் Stay tuned for very innovative recipes. Thank you.